ஏன் அழுதுட்டே வர்ற? தாத்தா, எனக்கு பல்ல ரொம்ப வலிக்குது. தாத்தா, அம்மா இவன் பல்ல விழப் போறதா சொன்னாங்க. ஓ, ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? நான் சொல்ற கதைய நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உட்காருங்க. ஸ்காலி வந்து ஒரு இளமையான பாம்பு. அது காட்டுக்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. உங்கள மாதிரி தான் பசங்களா? எப்ப பார்த்தாலும் துருதுருன்னு இருக்கும். அது தன்னோட அப்பா கூட காட்டுல இருந்துச்சு. கேலி, உள்ள வா. நேரமாச்சு இல்ல? வரேப்பா. திடீர்னு ஒரு நாள் ஸ்காலி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சு. என்னாச்சு ஸ்காலி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஸ்கெலி, நீ எப்பவும் சுத்தமா தானே இருக்க? இருக்கேப்பா. என் உடம்பல இருக்க டஸ்டர ரெண்டு வாட்டி தட்டி விடுறேன். ஆனாலும் மறுநாள் ஸ்கெலியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்பா, எனக்கு உடம்பல ரொம்ப வலிக்குது. எனக்கு காரணம் தெரியல. என்னன்னு எனக்கு புரியுது. நீ இப்ப வளர்ந்துட்டே இருக்க. ஆனா எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. ஆனா மறுநாள் ஒரு வினோதமான விஷயம் நடந்துச்சு. அப்பா, அப்பா, கொஞ்சம் இங்க வந்து பாருங்களே, எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னாச்சு, என்னாச்சு? அப்பா, இங்க பாருங்க. ஓ, அதுவா? அப்பா, என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? எனக்கு வலிக்குது. எனக்கு தெரியும். அந்த ஸ்டோன் இருக்கு பாத்தியா? அங்க போய் உன்னுடைய உடம்ப நல்லா தேய்ச்சுக்க. என்ன? நான் சொல்றத செய். ஆனா அப்பா, எனக்கு என்ன வலிக்குற மாதிரி ஒரு காரியத்தை ஏன் செய்ய சொல்றீங்க? ஸ்கெலி, அப்பா சொன்ன மாதிரி செய், அதான் நல்லது. முதல்ல போ. சீக்கிரம் போ ஸ்கெலி. ஸ்கெலி, இப்போ நடந்தது நம்ம பாம்ப பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி. உன் பழைய தோலை நீ உரிச்சிட்ட, அதுதான் வலியா இருந்திருக்கு. இப்படிதான் நம்ம பழைய ஸ்கின்ன உரிக்கணும். அதுல நிறைய ஜெம்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தியா, நீ ஒரு புது ஸ்னேக்கா மாறிட்ட. ஆமாப்பா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போய் என்னோட புது ஸ்கின்ன எல்லாருக்கும் காட்டப் போறேன். இதே மாதிரிதான் உன்னோட பல்லு விழுந்து அதே இடத்துல புதுசா வேற ஒரு பல்லு முளைக்கும். போராடுனா நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். ஆமா, எப்படி இருந்தாலும் இதுல காவிட்டி இருக்கு.